இப்போ நீங்கள் வந்து கரிசல் வந்து இங்கிலீஷில் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு காரணமாக இருந்தால் அந்த அதை வாசிக்கும் போது உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆகியதை வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ஃபர்ஸ்ட்டு இந்த மைக் வேணுமா சார்? வேணும், கேட்கல இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதே ஈவெண்ட்டாக ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நடந்தது. அப்போது இதே சஷி தரூர் சார் தான் இங்கே வந்து இதை வெளியிட்டாங்க. அப்போது வந்து மேபி நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் இந்த நாவல் படிக்கிறேன். அப்போது இந்த நாவல் படிக்கும்போது என்னால் நடுவில் ஸ்டாப் பண்ணவே முடியல. நான் கண்டினியூஸாக 3 டேஸில் ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இடத்துல அழுதேன், நிறைய இடத்துல அது என்னை ரொம்ப பாதிச்சுது. கொஞ்ச நாள் இதோட பாதிப்புலேயே தான் இருந்தேன். அப்புறம் அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, ஏன் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னு ஷுவராக எனக்கு தெரியல. இப்போது யோசிச்சு பார்த்தா எப்படி பண்ணேன்னே தெரியல. பண்ணிட்டு தாத்தா கிட்ட காமிச்சேன். ஆனால் தாத்தாக்கு அப்போ வந்து அவங்களுக்கு பயம், மேபி நான் வந்து எழுத்துறது அது இதுன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு படிக்காமல் போயிடுவேணும் அப்படின்னு பயம். அதனால அவங்க வந்துட்டு முதல்ல நீ வந்து உன் கரியரில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணலாம், நீ எழுதலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் படித்து எழுதினேன். ஒரு பிஜி ஜாயின் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் இதை பண்ணணும்னு திரும்ப எனக்கு வந்துட்டு தோணுச்சு. ஆனால் அப்போ ரொம்ப அது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் தாத்தாலாம் நிறையா பண்ணியிருக்காங்க. நான் தாத்தா வந்து பஸ் டிக்கெட்லலாம் நோட் பண்ணி வைப்பாங்க. ட்ராவல் பண்ணும்போது சின்ன சின்ன இதில் எப்பப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போதோ என்ன அவங்கக்கிட்ட மெட்டீரியல் இருக்கோ அதில் அவங்க நோட் பண்ணி அப்படியே அவங்க அதை வந்து அவங்க நாவல் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. புதிய தரிசனங்கள் எழுதும்போது தொடர்ந்து 3 வருஷம் எழுதினதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வேற ஏதோ முக்கியமான வேலை நடுவில் வந்துருச்சு. அவங்களால வேலையை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நடுவில் வந்து இந்த அந்த முதல் அந்த வால்யூமினஸாக அவ்வளோ பேஜஸையும் அவங்க போட்டு எரிச்சிட்டாங்க, நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களால அந்த நாவலோட அதுக்கப்புறம் கனெக்ட் ஆக முடியல. அந்த நடுவில் ஒரு வேலை வந்துட்டு திரும்ப வந்தப்போ அந்த நாவல் கூட கனெக்ட் ஆக முடியல. அவ்வளோ டெடிக்கேட்டடாக அவங்க வந்து இருந்தாங்க. அந்த நாவலுக்காக தான் அவங்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்டும் கிடச்சிது. ஸோ அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் பார்த்து வளர்ந்ததுனால எனக்கும் அப்படி இருக்கணும்னு, அப்படி இருக்கிறதான் ஒரு நல்ல லைஃப் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை பண்ணேன். நான் கிட்டத்தட்ட 48 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எழுதப்பட்டது. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து 2023 வந்து இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் கொண்டு வரும்போதும் இது இந்த புத்தகத்தினுடைய கதை எப்படி மாறாமல் இருக்குதா, இதனுடைய தேவை எப்படி இருக்குது, ஆங்கிலத்தில் போகிறதுக்கான தேவை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கரிசல் வெளியே வந்து கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் ஆக போகுது. ஆனால் இன்னும் அது பிரிண்டில் தான் இருக்குது. இன்னும் அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, இன்னும் அதை பற்றி படிக்கிறாங்க. அதை ஒரு வெகுவாரியான ஜனங்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு நிறைய பேர் வாசிக்கிற புத்தகமாக தான் இருக்குது. அது இன்னும் வந்து க்ரெடிபிளாக இருக்குது. இன்னும் வந்து நிறைய பேர் விரும்பி படிக்கிற ஒரு புத்தகமாக இருக்குது. அதுலேருந்தே தெரியுது. ஏன்னா அது ரொம்ப உண்மையாக இருக்குது. ஏன்னா அப்போது அவங்க சந்தித்த பிரச்சனைகள் அந்த 52 சாப்டர்ஸில் அப்படியே வரிசையாக அந்த கரிசல் மண்ணோட வாழ்க்கை முறை, அவங்க ஒரு பொண்ணுக்கு நிறைய கணவன்கள் அங்க காமன், ஒரு பையனுக்கு நிறைய ஒரு வைஃபாவோ இல்ல வந்து ஒரு வெப்பாட்டியாவோ, எத்தனை நிறைய பொண்ணுங்களை வந்து வச்சுக்கிறது எல்லாமே ரொம்ப காமன். நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவு ஒரு வில்லேஜ் அது. இந்தியால இருந்து தனிப்பட்ட அந்த வில்லேஜ் மட்டும் மற்றவங்களுக்கு கூட கனெக்ஷனே இல்லாம தனியா இருந்த ஒரு வில்லேஜ் அது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அந்த அதோட தாக்கங்களும் அது ஏற்படுத்துற அந்த உணர்ச்சிகளும் இப்பவும் நம்ம படிச்சா எல்லாருக்கும் அதே உணர்வுகள் வரும். அதனால நான் வந்து அது இப்பவும் அந்த புக்கு கூட அதே கிரெடிபிலிட்டி இருக்கிறதுனால நான் டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து அர்த்தம் உள்ளதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கிலீஷில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா உடனே இப்போ அந்த இன்றைக்கி எழுதி தமிழில் இருக்கக்கூடியது மாதிரி இப்போ தமிழில் எழுதிட்டு உடனே ஒரு மாதத்துலேயே பப்ளிஷர்கிட்ட கொடுத்து புக் ஆகி வந்துடும். ஸோ இங்கிலீஷில் எப்படி இருக்கும், எவ்வளோ நாள் டைம் ஆச்சு, இதை நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் முடிஞ்சு இந்த புத்தகம் வந்து பென்குயின் மூலமாக வந்திருக்கு, இதுக்கு எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிட்டது? எனக்கு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணதுலேருந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கோவிட் டியூட்டிலாம் வந்ததுக்கப்புறம் தான் முடித்தேன். ஸோ 2 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் உடனே பப்ளிஷ் பண்ண முடியல. நிறையா ப்ராசஸ் இருந்தது. நிறையா நான் வந்துட்டு நிறையா இந்த அமெரிக்கன் ஸ்லாங்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதியிருந்தேன். ஆனால் இது வந்து ரஃப்பான ஒரு வில்லேஜ் நாவல். ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி வரணும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அம்பை தான், ரைட்டர் அம்பை. அவங்க தான் வந்துட்டு அந்த ஒரிஜினாலிட்டியை ரீட்டைன் பண்ணுறதுக்கு, அந்த எசன்ஸ் ஆஃப் த நாவலை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு அம்பை. அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ வந்து நான் வந்து தான் எதிர்பார்ப்பேன். அதுக்காக தான் ஆசைப்பட்றேன். இதை நிறைய பேர் படிக்கணும், நிறைய பேர் இந்த மக்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். நிறைய தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். தாத்தாவோட லிட்ரேச்சர், தாத்தா வந்து ஒரு வணிக ரீதியான எழுத்தாளரோ சும்மா கமர்ஷியலாக எழுதுகிறவங்களோ கிடையாது. எந்த ஒரு இலக்கியமும் அவங்க படிக்கிறது வந்து மக்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எழுதுகிறவங்க. ஸோ அவங்களோட அந்த நோக்கம் நிறைவேறணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். Thank you so much.